Oh! Oh! Vas-y, casse-toi de là! Enculé! C'est incroyable! Hi everyone! Hi everyone! Hi everyone! நேஷ்னல் லெவலில் இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு வைரல் வீடியோ என்னதுன்னா, இமானுவேல் மேக்ரோன் கன்னத்தில் அரை வாங்கின வைரல் வீடியோ தான் இப்போ நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு லெவலில் வந்து இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குங்க. என்னடா பேசுகிறோம், உனக்கு மூளை குழம்பிருச்சா? இமானுவேல் மேக்ரோன்றவர் வந்து ஃப்ரான்ஸோட அதிபர்ரா, அவர் எதுக்கிட்ட அரை வாங்க போகிறாரு, அவர் எப்படிரா அரை வாங்கியிருப்பார் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அரை வாங்கியிருக்காருங்க ஒரு மனிதர், ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு நாட்டு ஒரு மனிதர், ஃப்ரான்ஸோட அதிபரை கன்னத்தை சேர்ந்து ஒரே அரை அரைஞ்சிருக்காரு. அந்த ஒரு வைரல் வீடியோ இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தினமும் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். இப்போது ரொம்பவே மோசமாயிருச்சுங்க உலகம். எல்லா நாட்டிலையுமே அவங்கவுங்க பிரதமருக்கு அவங்கவுங்க அதிபருக்கு எதிராகவே வந்து போராட்டங்கள்லாம் எல்லா நாட்டிலையுமே வந்து தொடங்கிருச்சு. எக்ஸாம்பிளுக்கு ரஷ்யாவில் அந்த அதிபரை எதிர்த்து நிறைய பேர் இப்போ வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியாக இன்னொரு ஒரு நாடு என்னமோ ஒரு நாடு எனக்கு மறந்து போயிடுச்சு. அதுக்கடுத்து ஃப்ரான்ஸ்லேயுமே வந்து போராட்டம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வராரு. அந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு பிடிக்கிற, அதனால் மக்கள் எல்லாருமே வந்து இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு திட்டத்துக்கு எதிராக. இப்போ வந்து ஃப்ரான்ஸ்லேயுமே வந்து கொரோனா வைரஸ் வந்து கம்மியாயிருச்சு. கம்மியானோடனே வந்து இமானுவேல் மேக்ரோன் ஃப்ரான்ஸோட அதிபர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்கலாம், ஏன் எப்படி எப்படி மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க நம்ம நாட்டை பற்றி கருத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பொது இடங்களில் நம்ம நாட்டிலலாம் வந்து இப்படிலாம் வந்து கேட்க மாட்டாங்க, மக்கள்கிட்டலாம் வந்து பிரதமர் வந்து கேட்கவே மாட்டார். பட் மற்ற நாடுகள்லாம் வந்து இப்போ அவங்களோட இது, அதாவது அதிபர் இருக்கார் பார்த்திங்கன்னா, அதிபர்லாம் இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பு அந்த சைடு அமெரிக்காவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோ பைடன் எல்லாருமே வந்து மக்கள்கிட்ட வந்து பொதுவாக ரோட்டில் போய்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்பாங்க, இந்த நாடு எப்படி இருக்குது, உங்களோட கருத்தை வந்து கருத்தை வந்து சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு வந்து கேட்பாங்க. அது மாதிரியே இமானுவேல் மேக்ரோனும் வந்து கருத்து கேட்டிருக்காரு இந்தியா ஃப்ரான்ஸில் வந்து கேட்டிருக்காரு. கேட்கும் போது அந்த ஒரு டயத்தில் தான் அந்த ஒரு சம்பவமே நடக்குது. என்ன சம்பவம்னா, ஒரு ஒரு மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு இமானுவேல் மேக்ரோன் அதிபர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நபர் இருக்கார், ஒரு மனிதர் வந்து சார் நான் சொல்கிறேன்னு வந்து ஆர்வம் கட்டுறாரு. பட் என்னடா இவர் ஆர்வம் கட்டுறாரு என்னமோ கருத்து சொல்கிறக்கு அப்படின்னு சொல்லி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இமானுவேல் மேக்ரோன் வந்து அவர் சைடு போகிறாரு. அவர் சைடு போனவுடனே அந்த மனிதர் இருக்கார்ல, அந்த மனிதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சைடு அதாவது இமானுவேலோட கை இருக்குது பார்த்தீங்கன்னா, இமானுவேல் மேக்ரோன் அந்த அதிபரோட கையை ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ஒரு கை இந்த கையை வச்சு பிடிச்சிட்டு இன்னொரு ஒரு கை இருக்கும்ல அந்த கையை வச்சுட்டு சப்புன்னு கன்னத்தை சேர்த்தே ஒரு அரை விட்டுட்டாரு. அந்த ஒரு மனிதர் இமானுவேல் மேக்ரோன் அதிபர் கன்னத்தில் ஒரு அறையை விட்ட செகண்ட்லேயே அந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு போட்ட மாதிரி ஒரு பதற்றத்தில் ஆயிடுச்சு. இமானுவேல் மேக்ரோன் அந்த அறையோடு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் சைடு வந்து போயிட்டார் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு. அதுக்கடுத்து போலீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரைஞ்சவரை வந்து கைதும் பண்ணிடுறாங்க. அவர் வந்து கைது பண்ண செகண்டில் இன்னொருத்தவர் வந்து பார்த்திங்கன்னா இமானுவேலோட சட்டங்கள் ஒழிக அப்படின்னு வந்து ஒருத்தவர் வந்து கூச்சல் விடுறாரு, அதை சத்தம் போடுறாரு. அவரையுமே வந்து சேர்ந்து வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து விசாரணையுமே வந்து தொடங்கியிருக்காங்க, அவங்க மேலே இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இமானுவேல் மேக்ரோன் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வைரல் வீடியோ உலகம் முழுக்க வந்து பரவி இருக்குங்க. உலகம் முழுக்க வந்து வைரல் வீடியோவாக ஆகிருக்கு. இந்த ஒரு வீடியோ கன்னத்தில் அரைஞ்ச வீடியோ வந்து உலகம் முழுக்க வந்து இப்போ ஃபேமஸ் ஆகிருக்கு. எந்த நாட்டிலங்க அதிபரையோ பிரதமரையோ வந்து ஒரு மனிதன் நடிச்சிருக்காரு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசும்போது அடிக்கல மாட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப்லாம் வந்து பொதுவான இடத்துல தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாப்புல, ரோட்டில் அங்கனங்கன்னு தான் மயக்கப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பாப்புல. அப்போ வந்து சில பேர் வந்து கிண்டல் தான் பண்ணுவாங்க தவிர மற்றபடி அடிக்கல மாட்டாங்க. பட் நம்ம தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன வேணால் என்னை சொல்லிக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொடச்சி விட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டு போயிட்டே இருப்பாப்புல. பட் அடி வாங்கினதெல்லாம் கிடையாதுங்க நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பு. பட் ஃப்ரான்ஸோட அதிபர் அடியே வாங்கிட்டாரு. உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதளம். இந்த ஒரு சம்பவ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.